ஜெயிலர் பட வசூல் வேட்டையால் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரானார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் படம் இந்தியாவில் மட்டும் 320 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. இதையடுத்தே லாபத்திலிருந்து 100 கோடியை ரஜினியிடம் கொடுத்தது சன் பிக்சர்ஸ். ஜெயிலருக்காக ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 110 கோடி. இதையும் சேர்த்து ஜெயிலருக்காக ரஜினிக்கு 210 கோடி கொடுத்திருக்கிறது சன் பிக்சர் நிறுவனம். இந்த 210 கோடி மூலம் ஷாருக்கான் பிரபாஸை சம்பள விஷயத்தில் முந்திவிட்டார் ரஜினி. இதனால் தற்போது இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் செய்திகளை தெரிந்து கொள்ள டுடே டெக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.